இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட என் உயிர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நீ நினைக்கிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்கு என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. எனவே மாற்றம் என்பது என்னிலிருந்து தொடங்க வேண்டும். அப்படி நம் ஒவ்வொருவரினுடைய உள்ளத்திலிருந்தும் எண்ணத்திலிருந்தும் எழ வேண்டிய ஒன்றுதான் மாற்றம். மாற்றத்திற்குரிய சிந்தனை, என்ன மாற்றம்? அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம். அடிப்படை அமைப்பை எப்படி மாற்றுவது? 30 கோடி மக்கள் தொகை இருக்கும்போது 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 140 கோடி மக்கள் தொகையை தொட்ட போதும் அதே 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள். இது போதிய பிரதிநிதித்துவம் இல்லை. இது எங்களுடைய பார்வை, கோட்பாடு. பிறகு என்ன செய்யலாம்? 6 சட்டமன்றத்திற்கு ஒரு பாராளுமன்றம் என்பதை மாற்றி 3 சட்டமன்றத்திற்கு ஒரு பாராளுமன்றம் என்று கொண்டு வர வேண்டும். அமைப்பு மாற்றம். நாட்டின் குடியரசுத் தலைவர், இது குடியாட்சி, மக்களின் ஆட்சி. மக்களின் ஆட்சியின் தலைவரை மக்கள் தேர்வு செய்ய முடியாது என்ற அமைப்பு இருப்பது ஜனநாயக துரோகம், படுகொலை. மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தங்கள் வசதிக்கு ஏற்ப தேர்வு செய்து கொள்கிறார்கள், அதை ஏற்பதற்கில்லை. அப்ப என்ன செய்யலாம்? வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் நின்று வாக்கு செலுத்துகிறேன்னா நாட்டின் முதல் குடிமகளுக்கு வாக்கு செலுத்த மாட்டேன்னா வரிசையில் நாங்கள் வாக்கு செலுத்துகிறோம், அவர்களை நிறுத்துங்கள். ஏன் அப்படி நிறுத்த வேண்டும்? அப்படி செலுத்தினால் நாளை மக்களை சந்தித்து வாக்கு கேட்கும் போது நமக்கு வாக்கு தரமாட்டார்கள் என்ற பயம் வரும். நாட்டு மக்களின் நலன் கருதி சட்டங்கள் திட்டங்கள் தீட்டப்பட்டு அனுப்பும் போது கையெழுத்திட மறுக்கிற குடியரசுத் தலைவர், ஆளுநர்கள் ஏன் நியமன உறுப்பினர்களாக இருக்கிறார்கள்? மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களாக இருந்தால் தமிழ்நாடு அரசு நாட்டு மக்களின் நலன் கருதி ஏற்றி அனுப்புகிற சட்டத்திற்கு, ஒரு திட்டத்திற்கு ஆளுநர் கையெழுத்திட மறுப்பாரா? 8 கோடி மக்களின் நன்மை பெற்று நிறுவப்பட்ட ஒரு அரசு, அதற்கில்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஒற்றை மனிதருக்கு இருக்குது என்றால் அப்ப எங்கே இருக்கிறது ஜனங்கள், ஜனநாயகம்? எங்கே இருக்குது மக்களுக்கான அதிகாரம்? எங்கே இருக்குது மக்களின் ஆட்சி? இது எவ்வளவு பெரிய வெற்று வார்த்தை, ஏமாற்று. இங்கே யாரும் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கலாம், ஆனால் மாநிலங்களை உறுப்பினராகி மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒருத்தர் எப்படி மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்தலாம்? மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களால் தேர்வு செய்யப்பட்டு அவர் எப்படி அதிகாரத்தை செலுத்தலாம்? இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும். இந்த அமைப்பை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒருவர் 2 தொகுதியில் போட்டியிடுவது, ஒருவர் எம்எல்ஏவை இருந்து கொண்டே எம்பிக்கு போட்டியிடுவது எப்படி இருக்கிறது? இப்ப என் தங்கை ஆசிரியராக இருந்தால் அவர் அந்த பணியை ரிசைன் பண்ணிவிட்டு வேலையை விட்டுவிட்டு தான் வந்து போட்டியிட முடியும். அந்த பணியில் இருந்து கொண்டே போட்டியிட முடியாது. ஆனால் எம்எல்ஏ எம்எல்ஏவை இருந்து கொண்டே எம்பிக்கு போட்டியிட முடியும். ஒருவேளை எம்பியில் தோற்றுவிட்டால் இதை தொடர்வார், எம்பியில் ஜெயிச்சு விட்டால் இதை இந்த பதவியை விட்டுவிடுவார். விட்டுவிட்ட பிறகு இங்கே ஒரு தேர்தல் வரும், தேர்தல் மக்கள் மீது திணிக்கப்படும். இவருடைய பதவி ஆசைக்கு மக்களின் மீது ஒரு இடைத்தேர்தல் திணிக்கப்படுகிறது. அப்படித்தான் இப்போ விளவும் மொழியில் திணிக்கப்பட்டிருக்குது. அப்படித்தான் நாங்குநேரியில் ஐயா வசந்தகுமார் வென்று கன்னியாகுமரி எம்பியா போனவன் நாங்குநேரி எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணார். அங்கே ஒரு இடைத்தேர்தல் திணிக்கப்பட்டது. அந்த தேர்தல் செலவு மக்கள் காசு. இது என்ன மக்களாட்சி? அவரவர் பதவி ஆசைக்கு மக்களை பலியிடுவது எந்த வழியில் நியாயம்? என்ன ஜனநாயகம்? இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நாம் மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம், இதுதான். ஒருவன் ஓட்டுக்கு காசு கொடுக்கிறான் என்றால் காசு கொடுக்கிறான் சும்மா விளம்பர பதாகையில் ஒரு காசு கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம் என்று பதாகை வச்சு பயன் இல்லை. நடவடிக்கை என்ன இருக்குது? காசு கொடுக்கலையா? கொடுக்குறாங்க தெரியுது. ஆனால் ரோட்டில் போவர் ஒருவரை தான் பறக்கும் படை பிடிக்குது ஒலியே, ஃப்ளைங் ஸ்குவாடு, மற்றது யாரையும் பிடிக்கிறது இல்லை. ரம்ஜானுக்கு எங்கள் ஆளுகள்லாம் ஆடு சந்தையில் விற்றுட்டு 11 கோடி மதுரை சந்தையில் விற்றுருக்கு, 11 கோடிக்கு ஆடு.
அந்த ஆட்டுத்த காசு எடுத்துட்டு போக பயந்துகிட்டு எனக்கு அடிக்கிறாங்க. சீமா என்னப்பா எப்படிப்பா கொண்டு போறது? இப்ப இந்த ஆடுத்ததுக்கு எங்கிட்டு போய் ரசீது கட்டுறது, ஆடாலயம் கட்டுறது, இந்த காசு கொண்டு போறது எப்படின்னு தெரியலையே. இது என்ன குழப்பமா இருக்குன்னு அப்படி வச்சிருக்கேன். நீ மளிகை கடைக்கு சாமான் வாங்க முடியாது, அம்மாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு பணம் எடுத்து போய் கட்டி கூட்டிட்டு வர முடியாது, படிச்சுக்கிடுவார். ஆனா அவன் கட்டு கட்டா 100 கோடி 150 கோடி ஒதுக்கி ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறான்னு நல்லா தெரியும். அவனை யாரையும் பிடிக்கிறது இல்லை. வாக்குக்கு காசு கொடுக்குற ஒரு வேட்பாளர் 10 ஆண்டுகள் தேர்தல் நீக்க தடை என்ற ஒரு நிலையை உருவாக்கினால் ஒருத்தனும் காசு கொடுக்க மாட்டான். ஆனால் நீங்க என்ன செய்றீங்க? காசு கொடுத்துட்டாங்க அதிகமா அப்படின்னா இடைத்தேர்தல் இடைநிறுத்தம் செய்யறீங்க, தேர்தலை இடைநிறுத்தம் செய்யறீங்க, மறுபடி தேர்தல் வைக்கிறீங்க. எவர் காசு கொடுத்தாரோ அவரை மறுபடியும் நின்று வெண்ணிட்டு போயிடுறாரு. அப்படிதான் ஆர்கே நகர்லாம் நடந்தது, அப்படிதான் தஞ்சாவூரே நடந்தது. இப்ப இந்த கொடுமைகளை இதையெல்லாம் இந்த மாதிரி இதையெல்லாம் அமைப்பை மாத்தணும்னு நினைக்கிறோம். அப்ப அதுதான் அடிப்படை அமைப்பு மாற்றம்னு உங்க பிள்ளைகள் சொல்வது. அமைப்பை மாத்தணும், இல்ல அப்படியே வச்சுக்கிட்டு பண்ண முடியாது. தேர்தல் முறையிலே நிறைய சீர்திருத்தம் செய்யணும், தெரு தெருவா ஓட்டு கேட்கிற முறையை ஒழிக்கணும். எதுக்கு நாங்க வந்து இப்படி வீதியில் நகர்த்தணும்? தேவையில்லை. ஒரு நேரம் கொடு, மாலை நேரத்தில் எல்லா தலைவரையும் நிக்க விடு. அவர் ஒரு 10 நிமிஷம், நான் ஒரு 10 நிமிஷம், இவர் ஒரு 10 நிமிஷம். யார் சொல்றது நல்லா இருக்கோ கேட்டு மக்கள் ஓட்டு போட்டு போட்டு. அப்படிதான் அமெரிக்கால நடக்குது. பைடன் கிட்ட பேசுறாரு, கிலாரி கிளின்டன் கிட்ட பேசுறாரு, ட்ரம்ப் கிட்ட பேசுறாரு, கிலாரி கிளின்டன், ஒபாமா கிட்ட பேசுனாரு, கிலாரி கிளின்டன் பேசுறாரு. யார் சரியா இருக்கு? போடு, எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடு. ஐயா ஸ்டாலினு கொடு, தம்பி உதயநிதி பேசட்டும், தம்பி அண்ணாமலை பேசட்டும், ஐயா எடப்பாடி பேசட்டும், பேசட்டும். யார் கருத்து நல்லா இருக்கு, யார் வந்தா நாட்டுக்கு நல்லா இருக்குன்னு மக்கள் தோணுதோ ஓட்டு போட்டு போட்டும். இப்படி ஒரு ஊரா சுத்தி இவனுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து எனக்கு இடஒதுக்கீடு தர முடியாது, ஆனா ஓட்டு வாரியா கணக்கெடுப்பு எடுத்து நோட்டு கொடுக்க முடியும் அவனுக்கு. இது ஒரு கொடுமையான ஒரு கூட்டம். அது யாரும் வீதியில் நின்று மக்களை சந்திச்சு நாங்கள் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கோம்னு நினைவூட்டி அதை பேசி வாக்கை பெறறதில்லை, யாருமே வர்றதில்லை. கடைசி 2 நாள் காசை கொடுத்துட்டு போயிருந்தது. என் மக்களும் மாறணும். மதிப்புமிக்க நம்ம உரிமையை விற்பது என்பது மிக கொடுமை, மிக கொடுமை. நான் கேட்டேன் எங்க அம்மாட்டெல்லாம், இந்த கிராமங்கள்ல இருக்கிற அம்மாக்கள்ட்டெல்லாம் கேட்பேன், என்னமா அப்ப கொடுத்தி 500 ரூபா கொடுத்தாங்கப்பா, என்ன பண்ணீங்க? 5 நாள் சாப்பிட்டோம்ப்பா, பசியாம சாப்பிட்டோம். அப்புறம் 5 ஆண்டுகள் பட்டினியா இருப்பீங்களம்மா, அதை யோசிக்கலையே. அப்ப 5 நாள் சாப்பாடு போட வந்தவர்கள் அல்ல உங்கள் பிள்ளைகள், நிரந்தர பசியை போக்க வந்த பிள்ளைகள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். நிரந்தர தீர்வு, உங்கள் குறைகளை கேட்க வந்தவர்கள் அல்ல, அதை தீர்க்க வந்த பிள்ளைகள். அதனாலதான் தனித்து நின்று போட்டியிடுகிறோம், போராடுகிறோம். அரசியல் மாற்றம் என்றால் என்ன? அரசியல் மாற்றம் இங்கே கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் இருக்கிறது நீண்ட காலமாக. மக்கள் அரசியல் இல்லை, மக்களுக்கான அரசியல் இல்லை. ஏன் இல்லை? இந்த அரசியல் தலைவர்கள் அடுத்த தேர்தலை பற்றியே சிந்திக்கிறார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் இங்கு இல்லை, இங்கு இல்லை. அடுத்த தேர்தலை நோக்கியே நகர்வார்கள். என்ன சொன்னால் மக்கள் ஓட்டு போடுவார்கள். அப்ப மிக்சி கொடுக்கலாம், கிரைண்டர் கொடுக்கலாம், இல்ல 1000 1000 கொடுக்கலாம். குடும்ப தலைவிக்கு 1000 1000, யார் கேட்டது? எங்க அம்மா கேட்டாங்களா 1000 ரூபா கொடுங்கன்னு? கேட்டாங்களா? மாசம் 1000னா ஒரு நாளைக்கு 30 ரூபா, 30 ரூபா கூட சம்பாதிக்க முடியாத நிலையில எங்க அம்மா வச்சது எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம். 60 ஆண்டுகள் ஆட்சி, கொடுமை. எங்க வீட்டு தோட்டத்துல களை எடுக்கோ கத்திரிக்காய் பறக்க வந்தா 300 ரூபா காசு ஒரு நாளைக்கு. நீ 30 ரூபாய் கொடுத்துட்டு சாதனை என்ற, யாரு காசு? இந்த 1000 ரூபாய் யாரு காசு சொல்லு? எஸ்சி எஸ்டி தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு என்று ஒன்றிய இந்திய ஒன்றிய அரசு ஒதுக்கிய நிதி, அதை அந்த மக்களுக்கு கொடுக்கறது, அந்த மக்களின் நலத்திட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்காம குடும்ப தலைவிக்கு 1000னு அதுவும் கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டு அதையே பேசிட்டு இருக்கிறது. எங்க போனாலும் என்கிட்ட, எப்பா அந்த 1000 ரூபாய் வரவே இல்லைப்பா சொல்லி வாங்கி கொடுப்பாங்க. தகுதி பார்த்து, தகுதி வாய்ந்த மகளிருக்கு கொடுக்கறது. என் அம்மா அக்கா தகுதியை நீங்க பாக்குறதுக்கு நீங்க யாரு? என் தாய் தகுதி அவனாலா இல்லையான்னு சொல்றதுக்கு நீங்க யாருன்னு? இதையெல்லாம் சாதனை திட்டம் என்று அவர்கள் சொல்லுவதை நம்பிக்கொண்டு என் மக்கள் இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இலவச அரிசின்னு ஒண்ணு வந்ததுக்கு வெக்கப்பட்டிருக்கல என்னைக்காவது? நீங்க தினம் உழைச்சு கலைச்சு வருகிற உழைக்கும் பாட்டாளி மக்கள்
இலவசம் அரிசி போட்டாத்தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வளர்க்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமையில் வைத்தது எவ்வளவு கொடுமை. சோறு வடிச்சதண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான். கோட்டை கட்டி ஆண்ட இனம், தன்மானத்துக்காக உயிரை விட்ட இனம், அரைக்குழு அரிசிக்கு அல்லாடி திரிகிறது. இலவச அரிசி போட்டால்தான் வாழ முடியுங்கிற நிலைமை. முதல்ல ஐயா கருணாநிதி அவர்கள் ஒரு கிலோ அரிசி 2 ரூபாய் என்றார்கள். ரேஷன் கடையில் 2 ரூபாய்க்கு போடுறோம். மறுபடியும் என்னாச்சு? 1 ரூபா வளர்ச்சி. 2 ரூபாய்க்கு கூட வக்கட்டு போயிட்டான் தமிழன். மறுபடியும் வளர்ச்சி. அடுத்த ஆட்சி வருது, இலவசம். ஏன் 1 ரூபா கூட சம்பாதித்துக் கொள்ள முடியல? அவ்வளோ வளர்ச்சி. வளர்ச்சிங்கிறது எப்படி போகுது பாருங்க. வெறும் வார்த்தையில் மட்டும்தான் வளர்ச்சி இருக்குது, முன்னேற்றம் இருக்குது. நாங்கள் நன்றாக செய்திருக்கிறோம். மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் போது தமிழ்நாட்டில் கல்வி மருத்துவ கட்டமைப்பு சிறப்பாகத்தான் இருக்கிறது. எங்க சிறப்பா இருக்கு, செருப்பா இருக்கு? எந்த அமைச்சர் மகன் அரசு பள்ளிகளில் படிக்கிறான்? எந்த அமைச்சருக்கு காய்ச்சல் அரசு மருத்துவமனையில் படுத்து வைத்தும் பாக்குறாங்க? செந்தில் பாலாஜி ஓமந்துரார் மருத்துவமனையில் தான் சேர்த்திங்க, அரசு மருத்துவமனையில். அப்புறதுக்கு அவசர அவசரமாக கொண்டு காவேரியில் சேர்த்திங்க. அரசு மருத்துவமனையில் இருந்தா இப்ப சிறையில் இருக்கார். அரசு மருத்துவமனையில் இருந்தா என்ன இருப்பார் உங்களுக்கு தெரியுது. அம்மையார் ஜெயலலிதா ஏன் அப்பளவுல படுக்கணும்? ஏன் படுக்கணும்? அப்பளவுல படுத்தினாலும் 75 நாள் உயிரோட இருந்தார். அரசு மருத்துவமனை படுத்தா 7 நாள்ல போய் சேர்ந்திருப்பார். ஏன் தரம் இல்லை? அரசை நடத்துகிறவர்களுக்கே அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லை. அப்ப எதுக்கு அந்த மருத்துவமனை பூட்டிட்டு போக வேண்டியதானே? ஆண்டுதோறும் மருத்துவத்துக்கும் கல்விக்கு நீங்க ஒதுக்குற நிதிநிலை அறிக்கையில் நீங்க ஒதுக்குற நிதி எவ்வளவு? பட்ஜெட்ல நீங்க ஒதுக்குற நிதி எவ்வளவு? எவ்வளவு? அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். சாலை போட பராமரிக்க 1000 கோடி ஒதுக்கீடு, மருத்துவ தரம் உயர்த்த 5000 கோடி ஒதுக்கீடு. 5000 கோடி ஒதுக்கீடு நீங்களே, அது ஒன்றும் வேலை நடந்த மாதிரி தெரியலையே. வார்த்தை இன்னொரு தடவை சொல்லுங்க. ஒதுக்கீடு, அதான் ஒதுக்கிட்டோம். அது ஒதுக்குறத பதுக்கிட்டோம். தேர்தல் வரும்போது 1500 பிரிக்கிட்டு போயிடுச்சு முறை. உங்க நடைமுறை என்ன நடந்திருக்கு இந்த நாட்டில் சொல்லுங்க. ஒரு மாற்றம் சொல்லுங்க. தலைகீழ் மாற்றம்னு நாங்க சொல்றது காரணம் என்ன? தனியார் முதலாளிதான் கல்வியை தரமாக கொடுப்பான். தனியார் முதலாளியால தான் அரசு மருத்துவத்தை தரமாக கொடுக்க முடியும். அரசால் முடியாது. தனியார் தான் போக்குவரத்தை சிறப்பாக நடத்துவார். தனியார் பஸ் நல்லா இருக்கும், அரசு பஸ் கேவலமாக இருக்கும். எல்லாமே தனியார். சாலை அரசு போடுதா, தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்குதா, என்ன செய்யுது? எல்லாமே தனியார். தண்ணீரை ஏன் அரசால தர முடியல? தன் நாட்டு குடிகளுக்கு தவிச்ச வை தண்ணி கொடுக்க முடியாதா? பழைய முறை இப்படி அந்த தண்ணி விற்பனைக்கு வர எப்ப தொடங்கிச்சு? 800 கோடி மக்கள் தொகை உலகத்துல, 100 கோடி மக்களுக்கு தான் தண்ணீர் இருக்கு, குடிநீர் இருக்கு. அதை யோசிக்கும் போது 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கா? அதை 20 விழுக்காடாக எப்படி உயர்த்துவது என்று சிந்திக்காமல், 2 விழுக்காடு தான் தண்ணி இருக்கா, அதை வித்தா நல்லா சம்பாதிக்கலாம் என்று நினைத்த அந்த சிந்தனை தான் மிக கொடுமையானது. வித்து விட்டார்கள். தண்ணீர் வெறும் மனிதனுக்கு மட்டுமான தேவையா? அதை யாராவது சிந்திச்சிருக்கோமா? அப்ப மற்ற உயிர்கள், இந்த வேப்ப மரம் என்ன செய்யும்? இந்த கொக்கு சிட்டுக்குருவி எல்லாம் என்ன செய்யும்? என்ன செய்யும்? தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், எது அழிந்தாலும் பரவாயில்லை என்று எண்ணுகிற எண்ணம் எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு கொடுமையானது. பணம் இருந்தால் போதும், வாழ்ந்து விடலாம். பெருமை, சாதி, மதம், நான் இந்த மதம், நான் இந்த சாதி, என்ன இருக்கு தமிழர்களுக்கு? சாதி மதம் மோதிக்கிட்டு செத்தால் புதைக்க சுடுகாடு. அதுவும் சில சாதிகளுக்கு இல்லை. எங்க என்ன பெருமை இருக்கிறது? ஒண்ணுமில்லை. நீங்க இந்திய நாட்டின் குடிமகன், என் நாட், நான் இந்த நாட்டின் குடிமகன், என்னுடையது இது என்று எதையாவது ஒண்ணு சொல்லு. எதையாவது, ஏதாவது இது என்னது? எல்லாம் தனியார் மயம். அதானி ஏர்போர்ட், அதானி துறைமுகம், அதானி ஃபார்மிங், அதானி ரோடு, பெட்ரோல் அம்பானி விற்பான், மின்சாரத்தை அதானி விற்பான். நீ என்னத்தை புடுங்குவ? ஒண்ணும் கிடையாது. 1 லட்சம் கோடி இந்த தேர்தலுக்கு செலவாகுது. என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? காங்கிரஸ் 50 ஆண்டுகள் அந்த நாட்டை ஆண்டது யாரு? அவங்க தான். பிஜேபி 10 ஆண்டுகள் ஆண்டது யாரு? இவர்கள் தான். இப்ப என்ன மாற்றம் வந்துற போகுது? ஒன்றும் நடக்கப்படுறதில்லை. இதே தான் பிஜேபி என்ன சொல்லுது? நாங்கள் வந்தால் ஒரே நாடு, ஒரே தேர்தல். அப்போ புடுங்கிறதுக்கா பீகாரில் 7 கட்டம் எனக்கு ஒரே கட்டமாக நடத்துகிற?
ஒரே கட்டமா எனக்கு நடத்துற பீகார்ல ஏன் இதே 40 தொகுதி தானே, இதுக்கு 7 முறை நடத்துற, 7 கட்டம், 7 முறையா நடக்குது. ஏன் வேலை செஞ்சுக்கிறாரு எங்களை மாதிரி ஒரே கட்டத்தில் நடத்தி சாகடிப்பான். 20 நாள் தேர்தலுக்கு என்றதுக்கு 44 நாள். டிஜிட்டல் இந்தியா தட்டுனா கடகடன்னு சொல்ல போது என்ன வேண்டியதானே, என்ன மாட்டார்கள் ஏன் தமிழ்நாட்டில் தோற்றுவிடும் இந்த கட்சிகள். தோற்று போனால் அது இந்தியா முழுமைக்கும் பிரதிபலிக்கும். அதனால 44 நாள் ஒரு இடத்துல பூட்டுற பெட்டியை போட்டு அங்கே என்ன வேணாலும் நடக்கலாம்ல. பெட்டி இல்லாம வாக்குச்சீட்டில் தேர்தலை சந்தினா அதுக்கு நேர்மை இல்லையே, பயப்படுறீங்க ஏன்? ஏன் வாக்கு எந்திரம் இல்லாமல் வாக்குச்சீட்டு முறைக்கு பழைய மாதிரி வாங்கன்னு சொன்னா ஏன் பயப்படுறீங்க? உலகத்தில் எந்த நாடு இந்த இவிஎம் எந்திரம் வாக்கு எந்திரத்தின் மூலமா வாக்குப்பதிவு நடத்துது? இந்தியாவுக்கு வாக்கு எந்திரத்தை இந்த இவிஎம் மிஷினை தயாரிச்சு கொடுக்கிற மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற அந்த ஜப்பான் அந்த நாடு பயன்படுத்துதா இந்த எந்திரத்தை? அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, சின்ன சின்ன நாடுகள் கூட விட்டுருது. கடைசியா பங்களாதேஷ், போன தேர்தலில் தூக்கி போட்டுருச்சது. ரெண்டே நாடு உலகத்துல, இத்தனை நாடுகளுக்கு நாட்டா, நைஜீரியா, இந்தியா, ரெண்டு நாடு. ரெண்டுமே ஊழல்ல பெருத்த நாடுகள். உங்களுக்கு ஓட்டு போட காசு எனக்கு போடுங்கன்னு, வட இந்தியாவில் எப்படி தெரியுமா ஓட்டு போட வந்துடாதீங்கன்னு காசு. நான் சொல்றத நம்பிக்கலைன்னா வலைவெளியில் தட்டிப்பார், ஓட்டு போட வந்துடாதேன்னு வீடு வீடு காசு. அப்ப ஓட்டு அது நாங்க போட்டுக்கிறோம், அப்படித்தான் போடுவார்கள், போட்டிருக்கிறார்கள். ஆனாலும் இது ஜனநாயகம், ஆனாலும் இது மக்களாட்சி, மக்களுக்கான அதிகாரம் நிறுவப்படுகிறது என்று நாம் நம்புகிறோம். எவ்வளவு வேடிக்கையானது பாருங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்தியா ஒரே நாடா? ஒரே நாடா? பல நாடுகளின் ஒன்றியமா? பல நாடுகளின் ஐக்கியம் இது. அது அமெரிக்க யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது ஐரோப்பிய யூனியன், அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இங்கிலாந்து, அப்படிதான் இருக்கு. அது மாதிரி இது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதை விட்டுவிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, யார் எங்க வேணாலும் ஓட்டு போடலாம் அப்படின்னு. நான் வட இந்தியனை கூட்டிட்டு வந்து இங்க ஓட்டு போட்டு இது பிஜேபி ஆட்சி அமைச்சு இந்தி பேசுற இன்னொரு மாநிலமா மாத்திட்டு போ. ஏற்கனவே இது தங்கிலீஷ் மாநிலமா மாறிடுச்சு, எவனுக்கு தமிழ் தெரியல, அவன் இங்கிலீஷ்காரன், நம்ம தங்கிலீஷ்காரன் வரல. தமிழகத்தின் தமிழ் தெருவில் பூரா தமிழ் விளம்பர பலகையெல்லாம் பாரு, ஆப்சட் பிரசனல் இருக்கு, எழுத்து தமிழ்ல இருக்கு, உச்சரிப்பாங்களா தான் தங்கிலீஷ் தமிங்கிலம். ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு கடையிலையும் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடினான் பாவேந்தன் பாரதிதாசன். என்ன பயன்? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் வந்து பேசி வந்தவர்கள் இப்ப எங்கே இருக்கிறார்கள்? வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று பேசியவர்கள் எங்கே போனார்கள்? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிந்த நெல்லடான்னு எங்க தாத்தா வச்ச முழக்கத்தை எடுத்து பீத்தி கொண்டு வந்தீர்கள் எங்கே? செத்து போனது எல்லாம். என் இன மக்களுக்கு எது செத்தாலும் பரவாயில்ல, சாதி செத்துற கூடாது. அந்த கொடுமையை ஒழிக்கணும், அதிலிருந்து மீளணும். நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய இன உணர்வை கொண்டு திரண்டாலே ஒழிய இந்த இனம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. எல்லா உரிமையும் இழந்தாச்சு, எதுவுமே கிடையாது. இந்த உரிமைகளை பறிகொடுத்தது இந்த திராவிட கட்சிகள் தான். கடைசியா மின்னூர் பத்தி விநியோகம் உதய் மின் திட்டத்தை கையெழுத்து போட்டு கொடுத்தது அதிமுக தான். டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வாணையத்தில் யார் வேணாலும் வந்து இங்கே தேர்வு எழுதி தமிழர்கள் தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு இந்த ஒரே வாய்ப்பா தான். அந்த தேர்வாணையத்தில் யார் வேணாலும் வந்து தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வேலை வாங்கிக்கலாம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள. தமிழ் அவர் 2 வருஷத்துக்குள்ள படிச்சுக்கலாம்னு கையெழுத்து போட்டவர் மக்கள் இவர்கள் தான், இவர்கள் தான். இப்ப என்ன இந்திக்காரன் வந்து வங்கி மின்துறை எல்லா மின் பணியாளர் எல்லாம் வட இந்தியன் உட்கார்ந்துருப்பான். 2 வருஷத்துல வேலை கிடைச்சிருச்சு, அப்ப என்ன இதுக்கு எது தமிழ் படிக்க போறான், எதுக்கு படிக்க போறான்? அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு வேலை எங்க? நீ பிச்சை எடுக்கிற வேலை விட உனக்கு வாய்ப்பு கிடையாது. நீ போய் பாரு சிக்னல்ல பிச்சை எடுக்கிறது யாருன்னு பாரு, எல்லாம் இந்திக்காரன். அந்த வேலையை எடுத்துக்கிட்டான், களை எடுக்கிறான், கரும்பு விட்டுறான், ஆடு மாடு மேய்க்கல, நீ அதையும் மேய்க்க வந்துருவான்.
கடைசியா நீ பிச்சை எடுக்கிற வேலை கூட இருக்காது, அங்க போனீங்கன்னா அவன் நம்மளை அடிச்சு தள்ளுவான், அவன் சங்கம் வச்சுக்கிறான். நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம்ங்கிறது தெரியல, என்ன நாம அடிமையா இருக்கிறோம், உரிமை இழந்துட்டோம், அடிமையா இருக்கிறோம்னே தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? அடிமையா வாழ்வதே அருமையான சுதந்திரம் கருதுகிற கூட்டத்தை என்ன பண்ண முடியும்? அவன் ஏமாற்றான்னு தெரியுது. இந்த திமுக எத்தனை காலமா ஏமாத்துது, எத்தனை காலமா? நீட்டு தருவே நாங்க வந்தா ரத்து பண்ணுவோம்னு கொண்டு வந்தது நீங்க தான் கேட்க, யாரு யாருமே கேட்கல. கொண்டு வந்தது யாரு? இதே காங்கிரஸ் திமுக தானே. இப்ப நாங்க வந்தால் ஜிஎஸ்டி 2.0, அது என்ன 2.0? கொண்டு வந்தது நீ தான். இந்த என்ஐஏ ஆல்டிகு சட்டத்தை கொண்டு வந்தது இதுதான். ஏற்கனவே சிபிஐ இருக்குல்ல, அப்புறம் அதுக்கு என்ஐஏ, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, எதுக்கு அந்த ஏஜென்சியை போட்டு நீ என்ன பண்ற? யார வேணாலும் தூக்கலாம், தூக்கிட்டு போயிட்டு அதை விசாரிக்க காரணம் சொல்ல வேண்டியதில்லை, என் வீட்டுக்கே சொல்ல வேண்டியதில்லை, உங்க கணவரை தூக்கிட்டு போயிருக்கும்னு என் வீட்டு கூட சொல்ல வேண்டியதில்லை, என் மனைவிக்கு எங்க வேணாலும் வைக்கலாம். ஸ்டான் லூர்து சாமின்னு ஒரு அருள் தந்தை என்ன பண்ணார், பழங்குடி மக்களுக்கு போய் சேவை செஞ்சிருந்தார், தொண்டு செஞ்சுட்டு இருந்தார். அவரை தூக்கி உள்ள போட்டு முதிர்ச்சியின் காரணமா கையில அப்படி நடுங்கும் இருக்கு, எனக்கு தண்ணீர் கூட குடிக்க முடியல, ஒரு ஸ்ட்ரா உறிஞ்சி குடிக்க ஒரு ஸ்ட்ராங்க ஒரு உறிஞ்சு குழாய் கேட்கிறாருங்க, அதுக்கு இருங்க கேட்டு சொல்றோம்னு கோர்ட்ல வழக்கு போட்டு 2 மாசம் கழிச்சு அவருக்கு ஸ்ட்ரா கொடுக்கறதுக்குங்க, குவளை இப்படி பிடிச்சு குடிக்க முடியாது நடுங்க. இவங்கெல்லாம் மாதிரி ஒரு கொடூர கொலகார பயில நீங்க பாத்திருக்க. நீ இந்த பிஜேபி மணிப்பூர் கலவரத்துக்கு காரணம் என்னன்னு, குஜராத் கலவரத்துக்கு என்ன காரணம்னு கேளு. குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்தி பேசிய திமுக மணிப்பூர் கலவரத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது, காரணம் ரெண்டுமே தேர்தல் பதவிதான். குஜராத் கலவரத்தப்போ வாஜ்பாய் அரசுல பதவியில் இருக்குது, மணிப்பூர் கலவரத்தப்போ காங்கிரஸோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்குது. இங்கு இஸ்லாமியர் படுகொலைக்கு குஜராத்தில், அங்கு கிறிஸ்தவர் படுகொலை, மலை முகடுகளை மேலே வாழுகிற பழங்குடி மக்கள் எல்லாம் கிறிஸ்தவத்தை தெளிவிருந்தார்கள், தரைத்தளத்தில் கீழே வாழுகிற உயர் சாதி இந்துக்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சண்டை தகராறு. பழங்குடி மக்களுக்கு இருக்கிற இடஒதுக்கீடு இங்கு இருக்கிற பொது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு இப்படி கொண்டு வந்தானோ அப்படி இங்கே இருக்கிற இவர்களுக்கும் சரியாக இடஒதுக்கீடு கிடைக்கும்னு ஒன்று. அது யார் இந்த நீதிபதி அந்த உத்தரவு போட்டது? தமிழ்நாட்டிலிருந்து போன ஒரு நீதிபதி. அவர் யாரா இருப்பார்? அவர் யாரா இருப்பார்? அதை எதிர்த்து பழங்குடி மக்கள் போராட கலவரம். இந்திய நாட்டு இராணுவம் காங்கிரஸ் ஆட்சியில் தான் கற்பழித்தது, பெண்களை கற்பழிச்சு கற்பழிச்சு கொலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. தங்கை ஆயிரம் சரிமலா அதை எதிர்த்து 16 ஆண்டுகள் பட்டினி நோன்பு இருந்தால், பட்டினி போராட்டம் இருந்தால் தோற்று போனால். நான் போட்டிட்ட 2016ல் அவளும் போட்டிட்ட, 96 ஓட்டு போட்டார்கள். ஏன் வீட்டை விட்டு வெளியில வரவில்லை ஓட்டு கேட்க, அவர் அரெஸ்ட் பண்ணிட்டான். யாரு இந்த ஐயோகேபி? இல்ல காங்கிரஸ் ஐயோகேபி, இவங்க தான், இவங்க எல்லாம் தான், எல்லாரும் சேர்ந்துதான் இந்த பாஜக. இவங்க கடைசியா போர்க்கு போராட்ட களத்தை விட்டு போயிட்டா, எப்படியோ போங்கடான்ட்டு 12 பெண்கள் பதாகை ஏந்தி நிற்கிறார்கள், நிர்வாணமாக உடலற்ற உடையற்ற உடலோடு. இந்திய ராணுவமே எங்களை கற்பழி என அதனை உனக்கு வேலை அப்படிங்க, உலகம் தலை குனிஞ்சிச்சு வெக்கி. ஆனாலும் நீ பாரத மாதாக்கு ஜெயதான் போட்டுக்கிட்டு இருந்த, அன்னைக்கு ராணுவம் கற்பழிச்சிச்சு, இப்ப மக்களே கற்பழிக்கிறான், கற்பழிச்சு கொலை பண்ணா, எதிர்த்து போராடின மக்களை தீ வச்சு கொளுத்துனான். அந்த கலவரத்தை பத்தி கவலை இல்லை, ஏன்னா அது எங்கேயோ நடக்குது, எங்கேயோ நடக்குது. அடுத்த வீட்டுக்கூரை தன் வீட்டுக்கூரை எரியாத வரை இங்க யாரும் தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றதில்லை. அடுத்த வீட்டுக்கூரை என்று நினைக்கிறீர்கள், நிம்மதியாக கதவை பூட்டிட்டு படுக்கலாம் என்று படுக்கிறீர்கள், உங்கள் சாம்பல் தான் கீழே விழும். அந்த நெருப்பு இங்கே வராதா? குஜராத்தில் நடந்தது இங்கே நடக்காதா? மணிப்பூரில் நடந்தது இங்கே நடக்காதா? ஈழத்தில் நடந்த கொடுமை இங்கே நடக்காதா? இந்திய கடலுக்குள் நடக்கிறது இந்த நிலத்துக்குள் நடக்காதா? ஆந்திர காட்டுக்குள் நடந்தது தமிழ்நாட்டுக்குள் நடக்காதா? கொல்ல மாட்டார்களா அவர்கள்? உனக்கு கேட்க நாதி இருந்ததா? ஆந்திர காட்டுக்குள் செம்மர கட்டையை வெட்ட வந்தான் எப்படி கண்டாய்? வெட்டும் போது பார்த்தாயா? சான்று இருக்கா? எப்படி பண்ற? எப்படி கண்டு சுட்டாய்? மரக்கட்டையை வெட்டி போட்டிருக்கிறாய், அது நம்பர் போட்டிருக்காய். என் தமிழ் என் தமிழ் குடியை என் சொந்தங்களை சுட்டு கொண்டு போட்டிருக்கிறாய், காலில் நம்பர் போட்டிருக்காய். எப்படி எங்கே சுட்டு கட்டையோட பணத்தை கொண்டாந்து போட்டு போயிட்ட காட்டுக்குள்ள? ஒருத்தன் கேட்டானா இந்த நாட்டில் ஒரு தலைவன், இல்ல இந்திய நாட்டை ஆண்ட இல்ல ராகுல் காந்தி கண்டிச்சாரா, சோனியா காந்தி அறிக்கை, இல்ல இந்த பிரதமராக இருந்த மோடி, இது கொடுஞ்செயல், கண்டிக்கத்தக்கது, இது தவறு. அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஊக்கத்தொகை, ஒரு பாதுகாப்பு தொகை ஏதாவது இந்த நாடுகள் அறிவித்தது உண்டா?
ஒருத்தங்க காணா ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மான தமிழனின் உயிருக்கு இல்லையாடா. அங்க ஒரு மயிலை ஒரு மாட்டை ஒரு மானை சுட்டு போட்டு போயிட முடியுமா? 20 பேர் அப்படி சுட்டு போட்டிருக்கே, கேட்க நாதி இல்லையே உனக்கு? காட்டுக்குள்ள இந்திய கடலுக்குள்ள மீன் பிடிக்க போறான், கடல் எனக்கு உரிமை இல்லையா? கச்சத்தீவை எனக்கு என்றிருந்தால் எனக்கு தூரம் அதிகம், கச்சத்தீவை அவனுக்கு என்றால் அவனுக்கு தூரம் அதிகம். அப்போ எல்லை தாண்டி வர்றான், எல்லை தாண்டி வர்றான், படகை பறிக்கிறான், சுட்டு கொள்றான், கம்பி வச்சு அடிக்கிறான், சிறைப்படுத்துகிறான், கேட்க நாதி இல்லையே. தன் நாட்டு குடிமக்களை சுட்டுக் கொள்கிற ஒரு ராணுவத்திற்கு எந்த நாடு பயிற்சி கொடுக்கும்? தரம் தரம் தர திறன் மேம்பாட்டு பயிற்சி எந்த நாடு துப்பாக்கி கொடுக்கும்? எந்த நாடு போர்க்கப்பலை பரிசாக கொடுக்கும்? என் நாடு கொடுக்கும், எங்க ஆசல கொடுக்கும். வலிமை மிக்க பாதுகாப்பு படை, கடற்படை பாதுகாப்பு, ரோந்து பாதுகாப்பு பணியை செய்து இந்தியா கடற்படை. யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? என்னைக்கு அது கேள்வி எழுப்பியா? சொந்த நாட்டு மீனவனை இலங்கை ராணுவம் சுடுது, தாக்குது. அப்படி தாக்க வரும்போது இந்திய ராணுவ கடற்படை ராணுவம் தடுத்து காப்பாத்தியது என்ற செய்தி ஒரு சிறு செய்தித்தாளை நீ படிச்சிருக்கியா? யாரை பாதுகாக்க யார் நினைக்கிற? ஏன் உனக்கு நாதி இல்லை, சாபவன் தமிழன், சகித்துக் கொள்ளலாம், உரிமை தமிழருக்கு, பறித்துக் கொள்ளலாம். நீ அழுவாய், சங்கீதம் போல அவர்கள் காதுகளில் விழும், உன் ரத்தம் சுவைப்பார்கள், ஒரு மரணம் ரசிப்பார்கள். ஏன்? அவர்கள் நம் வரலாற்று பகைவர்கள். இமய வரை பரவி இருந்த நீ காலடியில் எப்படி குறிக்கனாய்? இப்படித்தான் பௌத்தத்தை அழித்தான். பௌத்தம் தனி சமயம், தனி மதம். அதையும் சர்வலிம் சோன்ஸ் போட்ட கையெழுத்தில் அதுவும் இந்துன்னு உள்ள கொண்டு வந்து பௌத்தத்தை அழித்தான், பாலி மொழி அழித்தான். அவன் சமணன் தனி, அவன் மொழி பிராகிருதம். சமணத்தை வேறால் இந்துசன் உள்ள இழுத்து அழிச்சு பிராகிருத மொழி அழிச்சான். நாம சைவர்கள், சிவன் முருகனை வழிபடுகிற சிவசமயம், சைவ சமயம், பெருமாளை வழிபடுகிற மாலியம். நம்மை தூக்கி இந்து என்று உள்ள வச்சு நம் மொழியை அழிக்கிறான். சைவமும் தமிழும் தலைத்து ஓங்குக, சைவத்தையும் தமிழும் பிரிக்க முடியாது. ஆனால் சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்துல வியாரால் இந்துசன் சேர்த்து, எவன் பார்சி இல்லையோ, எவன் ஆங்கில இந்தியன் இல்லையோ, எவன் கிறித்தவன் இல்லையோ, எவன் இஸ்லாமியன் இல்லையோ, அவனெல்லாம் இந்து அப்படின்னு ஒரு கையெழுத்த போட்டான். அதுல பௌத்தம் வந்துருச்சு, சமணம் வந்துருச்சு, சீக்கியமும் வந்துருச்சு, நம்ம சைவமும் வந்துருச்சு. அதை சொல்லிட்டு இப்ப ஓட்டு கேக்குது பிஜேபி. நீ போட்டுற போற எத்தனை முறை ஓடியாரு, நாளைக்கு வர்றாரு மோடி, இதோட 8வது தடவை. ஒரு தடவை நம்ம வெள்ளத்துல மிதக்கும் போது எட்டி பார்த்தது உண்டா? எட்டி பார்த்தது சொல்லு. ஓகி புயல்ல, ஓகி இரு, ஓகி புயல்ல செத்து மிதந்தோம். 300 பேர் மீனவர்கள் நம்ம செத்து மிதந்தோம். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, கத்துறதுக்கு இன்னைக்கு ஒரு உங்க அண்ணன் இருக்கேன், நானும் செத்துட்டேன்னா நாதி எல்லாம் போய் பாத்துக்க. நல்லா கேட்டு இங்க பாரு, செத்து மிதந்தான், காப்பாத்த ஒரு வய வரல. கடற்படை இருக்கு, புயல் ஓடி போய் தத்தளிச்சு நிக்கிற மக்களை மீட்டு கொண்டாந்து கொடுத்ததா உங்க கடற்படை? கடற்படை என்ன செஞ்சது? செத்து மிதந்தான், கணக்கில்லாத போராட்டம். எங்க பிள்ளைகள் பணத்தையாவது எடுத்து கொண்டாந்து கொடுங்க, நாங்க மரியாதையோட அடக்க முடியும். வரல வரல, கடைசியா வந்தாங்க, தேர்தல் வருதுன்ட்டு வந்து ஒரு இடத்துல எல்லா படத்தையும் இப்படி ஒட்டி வச்சு அப்படியே பார்வையிட்டு போயிட்டாரு மோடி. அதை டெல்லியில இருந்தே அனுப்பி விடுங்க, இமெயில், இன்ஸ்டாகிராம், இன்டர்நெட் எல்லாம் பார்த்துட்டு அங்கே இருந்தார். இங்க எதுக்கு வந்த? இப்போ இதே தான் நடந்தது. தூத்துக்குடியில பெரும் வெள்ளம், புயல், மழை, சேதம். ஒரு மாதம் போய் உங்க பிள்ளை போய் வேலை செஞ்சேன் மக்களுக்கு, மக்களோட நின்று. இவங்க வந்தாங்க, அம்மா நிர்மலா சீதாராமன் ரோட்ல அப்படி ஓரத்துல ஒரு கூடாரம் போட்டு அதில் எந்தெந்த ஊரில் எப்படி பாதிப்புன்னு படத்தை பார்த்துட்டு போயிட்டாங்க. இதுக்கு ஏன் ரோட்டில் நிற்கணும்? டெல்லிக்கு அனுப்பி விடுனா அங்கே உட்காந்து பார்த்து வா, பாதிப்பு அவ்வளோதானே, அவ்வளோதானே. வெள்ளத்தில் செத்ததை பேரிடர் என்று அறிவிக்க முடியாது என்று இந்த நாடு சொல்லுது. அப்ப எதை பேரிடர் என்று சொல்லுவாய்? எதை சொல்லுவாய்? 100 ஆடு வச்சிருந்தாங்க, 100 ஆடு வெள்ளத்தில் போயிடுச்சு. அவன் என்ன செய்வான் சொல்லுங்க? 10 பசுமாடு வச்சிருந்தான், பூரம் போயிடுச்சு, என்ன பண்ணுவான்? 10 ஏக்கர்ல வாழை போட்டிருந்தான், போயிடுச்சு, என்ன பண்ணுவான்? இது பேரிடர் இல்லையா? எதுதான் பேரிடர்? எதுதான் பேரிடர்? லட்சக்கணக்கா ஈழத்துல செத்த உனக்கு கேட்க ஆள் கிடையாது. இவன் வந்தான் திராவிடன், திராவிடன் சொல்ற யாராவது வந்தானா? இவர்கள் சொல்வதை பார்த்தால் கன்னடர்கள் திராவிடர்கள் தான், தெலுங்கர்கள் திராவிடர்கள் தான், மலையாளி திராவிடர் தான். எவனடா சொன்னான்? எப்படியடா என் திராவிட சகோதரனை கொள்ளுவாய்? ஏதாவது ஒரு குரல் எழுந்ததா?
ஒரு சொட்டு கண்ணீர், ஒரு ஆறுதல் வார்த்தை. கடலுக்குள் 840 மீனவனை சுட்டுக் கொள்கிறாயே சிங்களா, எப்படிடா என் திராவிட சகோதரன் நீ கொள்வாய்? ஒருத்தன் கேட்டிருக்கானா, எப்படி என் இந்திய மீனவனை சொல்வாய் என்று இந்தியாவில் இருந்த தலைவனவனா கேட்டிருக்கானா? நாடும் ஏடும் செய்து பதிவு பண்ணுகிறது, தமிழ் மீனவன் கொல்லப்பட்டான். ஏன் இந்திய மீனவனா கருதல? கருத மாட்டான், கருத மாட்டான். அவன் வேற, நம்ம வேற. நீ போ டெல்லிக்கு. நீ யார்? சவுத் இந்தியன். எஸ், சவுத் இந்தியன் நீ சொல்லணும். இந்த நிலத்தை விட்டு நீ எங்க போய்டா சாதி பேசுவ? கேரளாவில் போய் நீ ஹூஆர் யூன்னா ஐ எம் தேவர் அப்படின்னு சொல்லுவிய? கேரளாவில் போனா ஹூஆர் யூன்னா ஐ எம் இந்து அப்படி சொல்லுவிய? இல்லை ஆந்திராவில் போய் சொல்லுவிய? இல்லை இந்தியா விட்டு வேற நிலத்துக்கு போகிற, சிங்கப்பூர் போகிற ஒருத்தன் கேட்குறான், ஹூஆர் யூன்னா ஐ எம் இந்து, வட மண்டுன்னு இதை ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டு போவான். நீ யார், என்ன மொழியில் பதில் சொல்கிறாய்? கேரளாவுக்கு போனால் நீ பாண்டி, மலையாளி அல்லாத எல்லோரும் அவனுக்கு பாண்டி தான். வட இந்தியா போனா நீ சவுத் இந்தியா, அப்படித்தானே? நீ எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழன். ஆனால் நீ நுட்பமா பாரு, கேரளாவிலிருந்து இங்க வந்தா திராவிடர், ஆந்திராவிலிருந்து இங்க வந்தா திராவிடர், கர்நாடகாவிலிருந்து இங்க வந்துட்டா திராவிடர் ஆயிருந்தாரு. நீ கர்நாடகாவுக்கு போனா தமிழர், நீ ஆந்திராவுக்கு போனா தமிழர், நீ கேரளாவுக்கு போனா தமிழர். ஒன்னே காடி கூட்டி தமிழர் இருக்காங்க கர்நாடகாவில், தமிழன் தான். நீ ஆஸ்திரேலியா அகதியா, நம்ம ஏதிலிகளா போனோம் ஈழத்திலிருந்து, பிரான்ஸ், தமிழர் தான். ஆப்பிரிக்கா போனோம், தமிழர் தான். ஆஸ்திரேலியா போனோம், தமிழர் தான். பிரிட்டனுக்கு இங்கிலாந்துக்கு போனோம், தமிழர் தான். ஆனால் வட இந்தியால இருந்து ஒருத்தன் வருவான், இந்து இந்திய. பீகார்ல இருந்து வருவான், குஜராத்தி வருவான், இந்து இந்திய. இங்க வந்தா அப்படியே வேஷம் போடுவான். ஆனால் எங்க போனாலும் தமிழன். இதைத்தான் எங்கள் புரட்சி பாவலன், எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலான் சொல்ல காரணம். வசதியா உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். யோசிச்சு பாரு, இப்ப நான் கோனாரு, நான் கோன், எனக்கு தமிழ்நாட்டுல எத்தனை மந்திரி சேவை, மந்திரி கொடுத்துருக்கியே சொல்லுப்பா. சமூக நீதி பேசுற பெருமக்களே, பெரியாரை பின்பற்றுகிறோம், அண்ணாவை வழி தொடர்கிறோம், நாங்கள் சமூக நீதியின் காவலர்கள். கோனார் எனக்கு எத்தனை சீட்டு மந்திரி சேவை இல்லை, ரெண்டு. ஸ்டாலின் ஐயா வீட்டில் எத்தனை மந்திரி, ரெண்டு. ஒரு வீட்டில் ரெண்டு, எனக்கு நாட்டிலே ரெண்டு தான். ஏன் என்னைக்கு என்ன, உங்கள் என்னைக்கு என்ன, என்ன சமூக நீதி இருக்கு? தேவர் நான், எனக்கு எத்தனை கொடுத்துருக்க, கல்லருக்கு ஒன்று, மரவருக்கு ஒன்று, அகமுடையருக்கு ஒன்று, ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுத்து முடிச்சிட்டேன். எங்கள் என்னைக்கு என்ன சமூக நீதி? வகுப்பாரி பிரதிநிதித்துவம், குடிவாரி கணக்கெடுத்து எங்கள் எண்ணிக்கைக்கேற்ப இடஒதுக்கீடை கொடுங்கள். எத்தனை ஆண்டுகளாக போராடுறோம், எங்க ஐயா ஆனமுத்து தொடங்கி, எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் தொடர்ந்து, அவர் பிள்ளைகள், நாங்கள் தொடர்ச்சியா போராடி கொண்டிருக்கோம். ஏன் இந்த திராவிட அரசுகள், இந்த இந்திய அரசுகள் எடுக்க மறுக்கிறது? எடுத்தால் தெரிஞ்சிடும். எத்தனை நாள் எங்களை ஏமாற்றியவர்கள், அதிகாரத்தை சுவைத்துக் கொண்டிருந்தார்கள், பதவியை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் தெரிந்துவிடும். இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் நிலையாருது, வளமையாருது. 299 பேர் வேலைக்கு ஆள் எடுத்தானே, ஒருத்தனை கூட என் மண் சார்ந்தவன், என் இனம் சார்ந்தவன் தமிழன் ஒருவனை கூட எடுக்கல. ஏன் நீங்க கோவப்படல? ஏன் இந்த அரசு அது அது ஒரு பிரச்சனையும் எடுத்துக்கல? என்னரும் தம்பி தங்கைகள், என் தாய் தந்தையரை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை, என் தாத்தா பாட்டியை மாற்ற முடியும் நம்பிக்கை, அது இல்லை. எனக்கும் இளைவர்கள், என் தம்பி தங்கைகள், அவர்களுக்காகத்தான் இந்த வேலையை நான் செய்கிறேன். ஏன் நான் செய்கிறேன், எங்கள் ஆத்தால பிறந்தாலும் முடியுது, எனக்கும் பின்னாடி வர்ற என் தம்பி தங்களுக்கு எங்கள் நிலைமை வந்துடக்கூடாது. இந்த மாதிரி முச்சந்தில் இன்னும் கத்திக்கிட்டு நிற்கிற நிலைமை வரக்கூடாது. அவனாவது சரியான கல்வி, தரமான மருத்துவம், நல்ல குடிக்க தண்ணி, சுவாசிக்க நல்ல காற்று, பயணிக்க நல்ல பாதை, படித்ததற்கேற்ற வேலை, அதுக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. இந்த 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் அரைக்குள சர்க்கரைக்கும் ஒரு கிலோ அரிசிக்கும் ஒரு மொழ கரும்புக்கும் என் மக்கள் கையேந்தாமல் வாழணுங்கிறது தான் எங்கள் கனவு. அதுக்கு தான் இந்த அரும்பாடு ஆட்டிக்கிட்டு வருங்கால பிள்ளைகளும் இப்படி வீதியில் நின்று கத்திக்கிட்டு. எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் மாறி மாறி இந்த ரெண்டு கட்சிக்கும் ஓட்டை போட்டு என்ன சாதிச்சு? எங்களை தூக்கி ரோட்டில் போட்ட தவிர நீங்கள் என்ன சாதிச்சு, என்ன சாதிச்சீங்க? எதுக்காக பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு ஒரு தடவை உட்காந்து யோசிச்சிங்களே? எதுக்காக காங்கிரஸ்? உன் மொழிக்கு நிற்பானா? உன் இனத்திற்கு, இன பாதுகாப்பிற்கு, உன் உயிருக்கு, உன் உரிமைக்கு, உன் உணர்வை தான் மதிப்பான?
எதற்காக அவனுக்கு உன் ஓட்டு? உன் வாழ்க்கை பற்றி கவலையே படாதவனுக்கு உன் வாக்கு எதற்கு? உன் உணர்வை உன் உயிரை மதிக்காதவனுக்கு எதுக்கு உன் ஓட்டு? எதற்கு போடுவனும்? இந்த கட்சிகள் வென்று போய் என்ன செஞ்சிருப்பது? 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு போன திமுக 5 ஆண்டுகளில் என்ன சாதனை, என்ன செய்தது? இந்த பிரச்சனையை பேச்சு தீர்த்தது ஏதாவது ஒண்ணு இருக்கா? இப்போது வந்து திருக்குறளை தேசிய நூலாக ஆக்குவோம். என்ன நேத்து தான் திருவள்ளுவர் எழுதி வச்சு செத்து போன மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி திருக்குறள் இங்க இருந்தது இல்லையா? எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்றால், என் அன்பு தம்பி தங்கை இளைய அருமை பெற்றோர்களே, நம்மால் முடியும். ஒரே ஒரு வாக்கு, வலிமை மிக்க வாக்கு, அதை மைக்கு சின்னத்தில் செலுத்தி எல்லாவற்றையும் மாற்றுங்கள். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. எண்ணரும் தமிழ் சொந்தங்களே, புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் என் அன்பு தங்கை ஜான்சிராணி அவர்களுக்கு நீங்கள் மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் தங்கையின் வெற்றி தனிப்பட்ட ஜான்சிராணியின் தங்கையின் வெற்றி இல்ல, தமிழ் பேரினத்தின் வெற்றி என்ற பெருமிதம் கொள்ளுங்கள். புரட்டி போடுங்கள். புரட்சியால் வென்று முடித்தார்கள் தமிழர்கள். ஓட்டுக்கு காசு கொடுக்காமல், கூட்டு வைக்காமல், கட்சிகளோடு தனித்து நின்று தமிழ் பிள்ளைகள் வென்றார்கள் என்ற வரலாற்று பதிவை எழுதுங்கள் என் அன்பு சொந்தங்களே. எங்களின் இலக்கு ஒன்றுதான், எம் இனத்தின் விடுதலை. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் தங்கை ஜான்சிராணி வெல்க. கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இன்றே தீமூட்டுவோ. கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோ. இருக்கிற கோயில்கள் எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம். அறிவண்ணும் கோபுரம் அங்கே நாம் காணுவோம். வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. நான் என்று எண்ணாமல் நாம் என்று உறவு கொள்ளணும். உன்னால் முடியும் தம்பி, தம்பி அடகுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு. தோளை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன். உன்னால் முடியும் தம்பி, தம்பி உன்னால் முடியும், என்னால் முடியும், நம்மால் முடியும். நாளை நம் தமிழ் சமூகம் விடியும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.